அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, 9ஆம் வகுப்பு வகுப்பிலே இயல் 3 கவிதை பேழை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். தலைப்பு மணிமேகலை. இந்த தலைப்பு ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் எழுதியது. இது நூல் பற்றிய செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க, நூல்வெளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் செயலானது தொடர்நிலை செயல் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் என்று சொல்லவும், இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை 2 தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு மணிமேகலை அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்துடும், காப்பிய நூல்களில் 1 அப்படின்னு. காப்பியம் அப்படின்னாவே தொடர்நிலை செயல்களில் வரக்கூடியது. தொடர்நிலை செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கதையும் பாடலும் கொண்டது தான் தொடர்நிலை செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வரிகள் பாடல் வரிகளாகவும் இருக்கும், அதை பாடல் வரிகள்லேயே கதைகள் பிணைக்கப்பட்டிருக்கும், கதைகளோட கலந்த செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தொடர்நிலை செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மணிமேகலை என்பது, அதாவது மாதவியின் மகள் மணிமேகலை என்னுடைய வாழ்க்கைக்கு வரலாற்றை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய யார் கோவலனுக்கு பிறந்தவள் மணிமேகலை என்பதை நம்ம நினைவில் கொண்டு வரணும். இதில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை 2 தமிழ் மக்களினுடைய வாழ்வியல் இயலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. தமிழ் மக்களினுடைய வாழ்வியல், அதாவது கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்ன சொல்கிறோம், மனிதனுடைய வாழ்க்கை மட்டும் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழும் முறைகளை சொல்லி தரக்கூடியது, வாழ்வு இயலை சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் பெருங்காப்பிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது போன்றது தான் காப்பிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும். அவற்றில் மணிமேகலை 50 காப்பியங்களில் 1. மணிமேகலை 50 காப்பியங்களில் 1. 50 காப்பியங்கள் 50 காப்பியங்கள் என்று சொல்லக்கூடியதில் பெருங்காப்பியங்களில் 1 தான் மணிமேகலை. 50 காப்பியங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலப்பதிகாரம் மணிமேகலை, சீவக செந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அதே போல் 50 காப்பியங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, இது போன்ற நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. 50 காப்பியங்கள் என்னென்ன, நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, அடுத்து காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயநகுமார காவியம், சூளாமணி, நீலகேசி என்று சொல்லக்கூடியது 50 காப்பியங்கள் சொல்கிறோம். இப்போ 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள் இது எல்லாமே தொடர்நிலை செயல்களாக தான் வருது. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மணிமேகலினுடைய துறவு வாழ்வு, அவள் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கூறுவதனால தான் இந்நூல் மணிமேகலை துறவு என்றும் வேறொரு பெயரில் அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலுக்கு மணிமேக துறவு என்று சொல்லப்படுகிறது. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியமாகும். பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடியது என்று சொல்கிறாங்க. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையையும் நிறைந்தது. அதாவது காப்பிய நூல்களில் நிறைந்த சொற்கள் சொற்சுவை உடையதாகவும் பொருட்சுவை உடையதாகவும் இயற்கை வர்ணனையில் காட்டுவதாகவும் இச்செயல் அமைந்துள்ளது. பௌத்த சமய சார்புடையது. இந்நூல் வந்து என்ன சமயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலை நூல் அப்படின்னாவே பௌத்த சமய நூல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கதை அடிப்படையில் மணிமேகலையே சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதையாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவர காதையாகும். அதாவது எத்தனை காவியம் அதாவது காதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 காதைன்னு சொல்கிறாங்க. மணிமேகலை முதல் காதையே விலாவரை காதை அப்படின்னு. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் நூல் மாசிரியை பற்றிய செய்தி. அவர் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். கூலவாணியம் என்று ஏன் அவருக்கு பெயர் வந்துச்சு அப்படின்னா, கோலம் என்றால் தானியம், கோல வாணிகம் செய்தவர், அதாவது வாணிகம் என்றால் வியாபாரம், தானிய வியாபாரம் செய்ததனால அவருக்கு சீத்தலை சாத்தனார் என்று பெயர் வந்துச்சு. இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோடிகளும் இவரும் சமகாலத்தவர். இளங்கோடிகளும் இவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. தண்டமல் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோடிகள் சாத்தனாரை பாராட்டியும் சிறப்பித்துள்ளார். சரிங்களா. இதில் மணிமேகலையில் அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது
அல்லது கண்டது இல் என்று மணிமேகலை என்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கிறது. அறம் தான் சிறந்தது, அதாவது மனிதனுக்கு எது சிறந்தது அப்படின்னா அறவாழ்வு தான் சிறந்தது என்று சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் மேலும் என்ன சில செய்திகளை நம்ம தெரிந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார் வரை தானிய வகைகள் தான் கூலம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வேறு பெயர் தான் தண்டமுள் சாத்தன்னு சொல்லிட்டோம். இவர் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு, சம காலத்தவர் கம்பர் இளங்கோடிகளோட காலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதாவது இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. பௌத்த காப்பியம்னு சொல்லிட்டோம், தமிழின் 2ஆம் காப்பிய நூல். மேலும் சில செய்திகளை கவனிச்சுக்கோங்க. சமய பூசலுக்கு வித்திட்ட முதல் நூல், துறவு முதன்மை கொடுக்கும் நூல் என்று சொல்லலாம். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல், இந்நூல் பெண்ணின் பெருமையை பேசும் நூல். இது சிலப்பதிகாரம் போன்ற ஒரு நூல் என்று சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியம் இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தது, அதாவது சங்க இலக்கியம் என்றாலே இல்லறத்துக்கு முதன்மை கொடுத்த நூல் என்று சொல்லுவாங்க. திருக்குறள் இல்லறம் துறவறம் இரண்டுக்கும் முதன்மை கொடுத்தது என்று சொல்லுவாங்க. ஆனால் மணிமேகலை என்ற நூல் துறவுக்கு முதன்மை கொடுத்தது என்று அதாவது இவற்றின் சிறப்பை சொல்லுவாங்க. சரிங்களா, நூல் அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காண்ட பிரிவுகள் இதில் இல்லை. காண்டம்னாவே பெரும்பகுதி என்று சொல்கிறது காண்டம், காதை அப்படின்னா சிறுபகுதி அப்படின்னு சொல்கிறது. 30 காதைகள் மட்டும்தான் உள்ளன இதில். முதல் காதை விலாவரை காதை, இறுதி காதை வந்து பௌத்திரம் அருக என பாவை நோற்ற காதை என்று 30 காதைகள் இதில் உள்ளது. முழுவதும் ஆசிரிய பாவால் செயலானது. 27வது சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை மட்டும் இணைக்குறள் ஆசிரிய பாவாலானது இந்த நூல். மற்றவை நிலைமண்டில ஆசிரிய பாக்களாக ஆனது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் கதை மாந்தர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை அப்படின்னாவே நம்ம இந்த தோழி, அதாவது ஒரு அதாவது கதை சுருக்கம் முதல்ல சொல்லிடுறேன். மணிமேகலையின் தோழி சுதமதி, கண்ணகியின் தோழி தேவந்தி, மாருத வேகனால் கைவிடப்பட்டவள் சுதமதி, புத்தத்துறவியை சேர்ந்தவள் அரவணடிகள், புத்தத்துறவி அரவணடிகள்னு இருக்காரு. ஆதிரையின் கணவன் சாதுவன் ஒருத்தன் இருக்கான். மணிமேகலைக்கு முதன்முதலாக சமுத சுரவியில் பிச்சைட்டவள் ஆதிரை என்றும் என்பவளாவாள். ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் காயசண்டிகை. இதே வித்யாதர மங்கை காயசண்டிகை, எந்த ஊருன்னா காஞ்சிநபுரத்தில் இது நடந்தது. விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவன் காயசண்டிகை. காயசண்டிகையின் பசி நோயை போக்கியவள் மணிமேகலை. மணிமேகலையை மணிப்பளவுத்தீவுக்கு அழைத்து சென்ற தெய்வம் வந்து மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த வரம் தான் 3. ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது சிந்தாதேவி. அமுத சுரபியை கோமியில் இட்டவள் ஆபுத்திரன். அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது தெய்வதலகை. இந்த மாதிரி அந்த மணிமேகலினுடைய வாழ்க்கையை பற்றி, அதாவது துறவு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது இடங்கள்லாம் எங்கெங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார், மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம், மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் தான் வஞ்சி மாநகரம்னு சொல்கிறது. பூம்புகாரில் உள்ள சோலைகள் இளவந்திகை, உய்யவனம், ஓவனம், கவேரவனம், சம்பாவதி வனம் என்றெல்லாம் இருக்கிறது பூம்புகாரில். மணிமேகலை பூக்கொய்ய சென்ற வனம் ஓவனம். மணிப்பல்லவத்தில் இருந்த பீடிகை வந்து புத்த பீடிகை. அமுதசுரபி இருந்த இடம் வந்து கோமிகை என்ற ஒரு பொய்கையில். அமுதசுரபிக்கு வேறு பெயர் அச்சய பாத்திரம்னு சொல்கிறது. சக்கரவாள கோட்டம் என்பது சுடுகாடு. உலக அரவி என்பது தர்மச்சாலை. இதையெல்லாம் வந்து அந்த மணிமேகலை என்ற ஒரு காப்பிய நூலில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்களும் இடங்களும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன நம்ம இந்த பாடத்தில் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணிமேகலை சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட ஒரு நூல் என்பதையும், இந்த விலாவர காதையில் நம்ம என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களினுடைய வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா என்பது ஒன்று முதன்மை கோலமாகும், முதன்மை இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. அப்போ மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அல்லது அதாவது அள்ளும் பகலும், அள்ளும்னா இரவும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் வந்து விழாதான். அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திரா விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது. அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது இந்த மணிமேகலை பாடல். இதில் முதல்ல எடுத்தோடனே விழாவர காதையிலே 30 காதைகளையும், முதல் காதையிலேயே இந்திர விழா
நடைபெறக்கூடிய அந்த வர நிகழ்வுகளை பற்றி நம் இந்த தலைப்பை நமக்கு இடம்பெற்று இருக்கிறது. சரிங்களா, இந்த இந்திர விழாவில் நம்ம அங்கு விழா எப்படி கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும், விழாக்களில் மக்கள் எவ்வாறு கலந்து கொள்வாங்க, அந்த விழாவின் முக்கியத்துவம் என்ன, நகரினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இது வந்து பிறந்த ஊர் எது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். இப்போ பூம்புகாரில் இந்திர விழா எடுக்கும் முறையை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா, இப்போ பாடத்துக்கு வந்துடுவோம். விழாவர காதை, விழாவரை காதை தான் முதல் காதை. அந்த அதே பாடலும் கதையும் தொடர்நிலை செயல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், கதை செயலும் கதையும் வரும். சரிங்களா, பாடலும் கதையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாடல் வரிகளை அப்படியே இரண்டு பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். கவனிங்க, மெய் மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடனும் இத்திறம் தத்தம் இயல்பை நீர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலராகி என்று சொல்கிறாங்க. முதல்ல வரை என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடனும் இத்திறம் தத்தம் இயல்பினர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலராகி. மெய்த்திறம் அப்படின்னா மெய்ப்பொருள். இப்போ ஒரு விழா நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழாவை காண வந்தோர் எவ்வாறு அங்கே வருவாங்க, அவங்க வந்து எந்த இடங்களில் தங்குவாங்க, எவ்வாறு அந்த விழாவை மகிழ்ந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதை தான் இந்த விழாவர காதையில் இந்திர விழா நடைபெறும் விதம், விழாவுக்கு வந்திருக்கின்ற மக்கள் எவ்வாறு வந்து அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறாங்க. அது சிறப்பு விழாவுடைய முக்கியத்துவத்தையும் இந்த முழு பாடலையும் நமக்கு தெரிய இருக்கு. சரிங்களா, இதில் மெய்த்திறம் அப்படின்னா மெய்ப்பொருள், வழக்கு அப்படின்னா வழக்கத்தில் ஒவ்வொரு விழாவின் போதும் அப்படின்னு அர்த்தம். நண்பொருள் வீடனும், நண்பொருள் வீடனும் அப்படின்னா அதாவது உயர்வடைய புகார் நகரில் மெய்த்திறம் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம், இத்திறம் தத்தம் இயல்பினர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதான் உலகியல் தத்துவம் இயல்பினர் காட்டும். அதாவது இந்த புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு வேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப அவரவருடைய இயற்கை தன்மைக்கு ஏற்ப ஏற்று நடந்து கொண்டு இருக்கின்ற அது விளக்குவர்களாக இருக்கின்ற சமய கணக்கர்களும் அப்படின்னா சமயவாதிகள் அப்படின்னு அர்த்தம். சாதி சமயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு ஜாதி இன மக்களும் அப்படின்றத சமய கணக்கரும். தந்துரை போகிய அங்கு வந்திருக்காங்க யாரு, அதாவது தத்துவம் உலகிய அதாவது மெய்ப்பொருள் உணர்ந்த அதாவது உண்மை பேசுகின்ற மக்கள் அப்படின்னு மெய்ப்பொருள் உணர்ந்து நடக்கின்ற உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்கள் எந்த விதமான மன இதில் கபடங்களும் இல்லாமல் மெய்ப்பொருள் உணர்ந்து வாழுகின்ற உலகியல் தத்துவங்களை அறிந்த மக்களும் வீடு பெறு உடைய மக்களும் ஆகியவர்களும் சமயவாதிகளும் அவங்கன்னா யாருங்க, சமயவாதிகளும் இங்கு வந்து கூடியிருக்கின்ற தந்துரை போகிய அமைய கணக்கர்னா யார், தமது நெறியில சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கால கணக்கர்களும் தமது நெறியில சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கால கணக்கரும் அங்கு வந்து கூடியிருக்கின்றனர். அதுதான் பாடல் வரிகள் 4 வரிகளை பாருங்க. மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடனும் இத்திறம் தத்தம் ஏவலர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலராகி அங்கு வந்து கூடியிருக்கிறாங்க. மெய்ப்பொருள் அதாவது உயர்வுடைய புகார் நகரில மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு வேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்க விளக்குவோராகிய சமயவாதிகளும் கூடியிருக்கின்றனர். அவர்களோடு தமது நெறியில சிறந்தவர்களாக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கால கணக்கர்களும்
அங்கு கூடியிருக்கின்றனர் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பத்தியில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. கரந்துரு எய்திய கடவுளலாரும் பரந்துருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் வந்துருங்கு குழி வான்பதி தன்னுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை, அதாவது கரந்துரு அப்படின்னா தேவர் உடலை மறைந்து, இப்போ மனிதராக உயிர் பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே தேவலோகத்தில் தேவர்களாக இருந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தேவர்களாக இருந்து தேவர் உடலை மறைந்து கடவுளலாரும், இன்றைக்கி மனித உருவில் வந்திருக்கின்ற கடவுளலாரும், அதான் கரந்துரு எய்திய கடவுளலாரும், கடவுளலாரும் கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் அப்படின்னா என்னென்னு பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. பாடை மாக்கள் அப்படின்னா அயல் நாட்டினர், பல மொழிகளை பேசக்கூடிய மேலை நாட்டினர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதான் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பெயர் ஆயமும், ஐம்பெருங்குழுவும் என் பெயர் ஆயமும் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அரசு குல அமைச்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அரச குலத்தை சேர்ந்தவர்களும், அதான் ஐம்பெருங்குழுவும் அரச குலத்தில் சேர்ந்தவர்களும் என் பெயர் ஆயமும் அப்படின்னா அதாவது என் பெயர் ஆய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் என் பெயர் ஆயமும் வந்துருங்கு குழிய குழிய அப்படின்னா ஒன்று கூடி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அதாவது இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கின்ற கடவுளரும், அப்போனா என்ன பலமுறை சொல்லியிருக்கிறோம், கடவுள் ஒருவரே வடிவங்கள் பல அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களை போன்றவர்கள் தான் போன்றவர் அவர்கள் உடலை மறைத்து மனிதர்களாக இன்றைக்கு இருக்கின்ற அனைவரும் கடவுளை போன்றவர்களும் இங்கே வந்திருக்காங்க. கடல் வழி வாணிபம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசக்கூடிய அயல் நாட்டிலும், ஒரு நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு வாணிகம் வியாபார தொழில் செய்வதற்கு சென்ற மக்களும், கடல் வழி வாணிகம் செய்து சென்று திரும்பிய மக்களும், மேலை நாட்டு மக்களும், பல மொழி பேசக்கூடிய மக்களும், அயல் நாட்டினரும் அங்கு குழுமி இருக்கின்றன. அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு, அரசருக்குரிய குழுவுகள் ஐம்பெருங்குழுன்னு சொல்ல எம்பேராயத்தை சேர்ந்தவர்களும், அடுத்து என் பேராயத்தை சேர்ந்தவர்களும் அந்த அரசவையில் ஒன்று கூடி திரண்டிருக்கின்றனர். விழா என்பது இந்திர விழா என்பது சாதாரண கிடையாது. பூம்புகாரில் இன்றைக்கும் அந்த இந்திர விழா நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அந்த விழா நடைபெறல அப்படின்னு சொன்னால் அந்த பூம்புகாரே அழிந்துவிடும் என்ற ஒரு சாப இதில் தான் சபித்ததுனால இன்றைக்கும் அந்த விழா எக்காரணத்தை கொண்டு தடையில்லாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த இரண்டு பத்திகளில் இந்திர விழா எப்படி நடக்கும், இந்திர விழா முதல்ல தொடங்கும் முன் அங்கே யாரெல்லாம் வந்திருப்பாங்க, அங்கே வரவேற்பு முறைகளை என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த இரண்டு பத்தியில் நம்ம வந்திருப்பவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து இந்த இரண்டு பத்திகளையும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரிங்களா. குறிப்பாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புக்லேயே மேலே எழுதிக்கலாம். கவிதை பேலை என்ற இந்த இடத்துல மணிமேகலை சீத்தலை சாத்தனான் இருக்குல்லையா, பகுதியில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. காதைன்னு கேட்டால் 30 காதை, மணிமேகலை எத்தனை காதை அப்படின்னு கேட்டால் 30 காதை, விலாவர காதை முதல் அதாவது என்ன காவை காதை வரைக்கும் அந்த இது முடியுது அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாவை, பாவை நோற்றக்காதை, விழாவரை காதை முதலிருந்து முதலாக பாவை நோற்றக்காதை ஈராக அப்படின்னா இறுதியாக என்ன பால இந்த மணிமேகலை செயல் எழுதப்பட்டிருக்குன்னா ஆசிரிய பாவில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சமய பூசல் வித்திட்ட நூல் அப்படின்றத எழுதிக்கணும். இன்னொரு சங்கை இலக்கியத்திற்கு இலக்கிய நூல்களில் ஒன்று அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து பௌத்த காப்பியம்ன்றது தெரிஞ்சுருக்கணும். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. முதல் காப்பியம் அதாவது இரட்டை காப்பியங்களில் ஒன்று, ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். இதை பற்றி அதாவது சீத்தலை என்பது அவருடைய
அவருக்கு அவர் வந்து எழுதும் பொழுது அவரே அதாவது நினைவில் கொள்வதற்காக தலையே அப்படியே அவர் எழுத்தாணியால் குத்தி கொண்டது தான் அவர் தலை சீப்பிடித்ததுனால அதுக்கப்புறம் சீத்தலை சாத்தனார் அப்படின்ற ஒரு பெயரையும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது நூல் வந்து பெண்ணின் பெருமையை பேசக்கூடியது அப்படின்றத பார்த்துக்குங்க. வேறு பெயர் வந்துட்டு தண்டமிழ் சாத்தான், தண்டமிழ் புலவர் என்பதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள்லாம் மணிமேகலை என்பது யும் பெண்ணின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல் என்பதையும் பற்றியும் இது முக்கிய குறிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இந்த தலைப்பில் இன்றைய வகுப்பில் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்த வகுப்பில் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைந்தது. இதன் சொற்பொருளை அப்படியே சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. சமய கணக்கர்னால் சமய தத்துவவாதிகள், பாடை மக்கள் அப்படின்னா பழமொழி பேசக்கூடிய மக்கள், குழி அப்படின்னா ஒன்று கூடி சேர்ந்து அந்த விழாவுக்காக அமர்ந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பற்றிய நடத்தும் போது அடுத்தது சொல்லும் பொருள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இதோட நிறைவடைந்தது இன்று வகுப்பு.